வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாம் அண்ட் ஜெரி குக்ஸ். இன்றைக்கி நம்ம தோசை இட்லிக்கெலாம் ஈஸியான சைடிஷ் தக்காளி வதக்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ரெண்டு தக்காளி. தக்காளி நல்லா வதங்கட்டும். அரை ஸ்பூன் சில்லி பவுடர், கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் சாம்பார் தூள், இதெல்லாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலாவோட பச்சை வாசனெலாம் போன வாட்டி கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தியை போட்டுடலாம். இந்த ரெசிபிக்கு கஸ்தூரி மேத்தி சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இதில் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிச்சு வரட்டும். இது கூடவே உங்களுக்கு தேவையான உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக்ஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய், டேக் கேர்.